ஏமா மணி ஆயிடுச்சுமா, சாப்பிட்டு வந்துட்டு வேலையை பாருங்க, ஏன் இப்படி வெயில கடந்து காயறீங்க? இப்பயாவது சொல்லணும்னு தோணுச்சு. எம்மாடி அம்மா குளிஞ்சிருந்து வேலை பார்க்க முடியல பாங்க. ஏமா உன்னை வீட்டுல இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிற, இங்கதான் வருவேன் இங்கதான் வருவேன்னு வர, வந்தாலும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிற, செய்யற ஒழுங்கையும் செய்ய விட மாட்டேங்கிற, எதையாவது ஒண்ணு சொல்லி தயவு செஞ்சு நாளையில இருந்து நீ வராத தாயி, வராத. உன் புருஷங்கிட்ட கூட நான் சொல்றேன், கையில கால விழுந்து கூட கும்பிட்டு சொல்றேன், நீ வரவே வராத. முத்தையாட்டுக்கு போனே அவரு சாப்பிட கூட விடாம வேலை வாங்குறாரு சொல்லுவீங்க. இல்லமா சொல்றாங்களே, சம்பளத்தையும் கொடுத்துட்டு கடைசியில இப்படி ஏச்சும் பேச்சும் வாங்க வேண்டியதா இருக்குது. சரி போங்க, புயல சாப்பிட்டு வாங்க. நம்ம வீட்டுல உட்காந்துகிட்டே நல்ல வருமானத்தை பார்க்கலாம். சரிதான், இவளுகளை எப்படியாவது இதுல சேர்த்துருவோம். இன்னைக்கு அதை இதன்னு சொல்லி ஏன் சொன்னதை வருவீங்களா இல்ல வர மாட்டீங்களா மேடம்? அப்படி இல்ல, வீட்ல இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இப்படி தனியா வெளியே வந்துட்டு இருக்கோம். அதான் எல்லா பிரச்சனையும் இருக்கதான் செய்யுது, அதுக்குன்னு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா அப்படியே நின்ற மாட்டோமா வாழ்க்கையில? அதை கடந்துதானே போகணும். இல்ல கதையர், நம்ம அங்க இருந்தோம்னா அம்மாக்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே நம்ம ஆறுதலா இருக்கும். நம்ம முகத்தை பார்த்துட்டே இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனாலதான் நம்மளும் கொஞ்சம் வெளியே வருவோம். அதுவும் இல்லாம நானும் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கிளம்பிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க தனியா தானே இருந்தாகணும். கதையர் என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு? இதை சொல்றதுக்கு தானே கூட்டிட்டு வந்தீங்களா? அப்படி இல்ல, எப்படியா இருந்தாலும் கிளம்பிதானே ஆகணும், நம்ம இங்கேவா இருக்க முடியும்? நீங்க வேணா கர்னல் கிட்ட கொஞ்சம் லீவ் கேளுங்களேன். ஏற்கனவே லீவ் போட்டாச்சுமா, வீடு கட்டணும், உங்க எல்லாத்தையும் நல்ல நிலைமைக்கு வச்சுக்கணும்னா நான் போய் வேலைக்கு தானே போய் ஆகணும். முதல்ல விட இப்ப பொறுப்பும் அதிகமா போச்சு இல்ல? அதுக்கு என்ன, நானும் வேலைக்கு போறேன், ரெண்டு பேரும் பாத்துக்கலாம். இங்க ஏதாவது வேலைக்கு போக முடியாதா? ஆர்மில இருக்கவங்களால அப்படி இஷ்டத்துக்கு எல்லாம் போக முடியாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? இது ஒண்ணு நிரந்தரம் கிடையாது, இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு வருவேன், அப்ப பாத்துக்கலாம் பேசிக்கலாம், ஓகேவா? அம்மாக்களையும் தாத்தாவையும் உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறேன், நீங்க தான் உங்களை பாத்துக்கணும், எல்லாமாவும் இருக்கணும், கூட குறைச்சல் எது இருந்தாலும் அனுசரிச்சு போகணும். அதெல்லாம் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னா நம்ம ரெண்டு பேரும் அங்க இருந்தா எதுவும் பேச முடியாதுல, அதான் உங்களை தனியா கூட்டிட்டு வந்தேன். எனக்கு மட்டும் என்ன ஆசையா உங்களெல்லாம் விட்டுட்டு போகணும்னு, எனக்கும் இங்கே நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் போகணும்னு விருப்பம் இல்லை. என்ன இருந்தாலும் இப்போ பொறுப்புன்றது அதிகமாக போச்சு, எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும், நல்லா வச்சுக்கணும்னா அதுக்கு உழைச்சாகணும்ல. ஒரு ஆணோட வாழ்க்கை தன்னோட சந்தோஷத்தை விட குடும்பத்தோட சந்தோஷம் தான் பெருசுன்னு ஆயிடுதுல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. உண்மையாவே ஒரு ஆண் சந்தோஷமா இருக்கிறது இளமை பருவத்துலன்னு சொல்ல முடியாது. இப்படி குடும்பத்துக்காக தன்னோட சந்தோஷத்தை கூட விட்டுட்டு குடும்பத்துல இருக்கவங்க சந்தோஷப்படுறத பாக்குறது தான் உண்மையான சந்தோஷமே. ஒவ்வொரு ஆண்மகனுமே அப்படிதான், தன்னோட சந்தோஷம்ன்றதே குடும்பம் தான். நானும் தான், எனக்காக ஒரே ஒரு தடவை கதிர்னு கூப்பிடுறீங்களா? முதல்ல என்ன அப்படிதானே கூப்பிடுவீங்க, இப்பதான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வாங்க போங்கன்னு. எனக்காக மறுபடியும் முதல்ல மாதிரி கதிர்னு உரிமையா கூப்பிடுங்களே பிளீஸ். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் மத்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு பிரச்சனையிலையும் அவங்க ஏத்துக்கிட்டு சமாளிச்சு இருப்பேன்னு சொல்லுவாங்களே என்னன்னு தெரியல, ஆனா நீங்க எனக்காக எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கணவனுக்கு எப்படி மனைவியோ மனைவிக்கும் அப்படிதான் கணவனும். எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க தான் வந்து நிப்பீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க இடத்துல இருந்து நான் தானே பாத்துக்கணும், அம்மாவையும் தாத்தாவையும் நான் நல்லா பாத்துப்பேன். நானும் நீங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிறதுக்கு சங்கடமா இருக்கும், நானும் வேலைக்கு போலான் இருக்கேன். உங்களோட விருப்பம், வேலைக்கு போகணும்னு இஷ்டப்பட்டா போலாம், இல்லைன்னா வீட்டுல இருக்கலாம். இல்ல கதர், படிச்ச படிப்ப வீண் பண்ண கூடாது, அதுவும் இல்லாம இப்ப பொறுப்பும் அதிகமா இருக்குல்ல. I like you but I miss you so much.
அதுக்கெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கு. இப்போ அதை பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க சரியா? இருக்கிற தருணத்தை நம்ம சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். எங்க போகணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம். என்ன சாம்பார் சாப்பிட முடியுது தண்டனை விட்டுட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்பு. மாப்பிள்ளைய வந்துட்டு தங்கன்னு சொல்லணும், ஏன்னா அமுதாவை பத்தி உங்களுக்கே தெரியும், எந்த இடம் என்ன இதுன்னு கூட பார்க்க மாட்டேன், சப்பு சப்புன்னு அடிச்சு புடுவா. ஆனா மாப்பிள்ளைகிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இந்த தண்ணி அடிக்கிறது. அந்த ஒரு கெட்ட பழக்கம் வந்துட்டு அது மாற்றவும் முடியல. அவ்வளோ ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இருந்துமே ஒரு நாள் கூட என் பிள்ளைய சண்டை வம்புன்னு சொல்லி மாப்பிள்ளை அடிச்சிட்டாருப்பா, மாப்பிள்ளை இதை பண்ணல இதை வைக்கணும்னு சொல்லி ஒரு நாள் ஒரு பொழுது கூட வீட்டில் வந்து உக்காந்தது இல்லைம்மா. அப்படியாப்பட்ட தங்கமான மனுஷன் அந்த மாதிரி பயலுக்கு வந்துட்டு சொத்து சுகம் இல்லை. அப்படியெல்லாம் இருந்திருந்தா பிள்ளைய நல்லா பார்த்துருப்பான். அதே குணம் நம்ம கதிர்கிட்ட நான் பார்த்தேன்.
கதிரோட அப்பாவா இருந்துகிட்டு அந்த மனுஷனுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணம்னு எனக்கு தெரியல. குணம் இருக்கிற மனுஷன்கிட்ட பணம் இருக்கிறது இல்ல, பணம் இருக்க மனுஷன்கிட்ட குணம் இருக்கிறது இல்ல. அதான் அந்த காலத்துல பாட்டு போட்டிருக்காங்களே, சரியா தானே போட்டிருக்காங்க? இப்ப இதெல்லாம் கேக்கும் போது எனக்கே என்னமோ மாதிரி இருக்குமா. அந்த ஆள நான் நேர்ல பார்த்தேன்னா நான் அடிச்சே இது பண்ணி போடுவேன். இப்ப எதுக்குங்க அந்த ஆளை பத்தி பேசிக்கிட்டு, விட்டு தொலைவோம், போய் தொலைவிட்டு. தம்பி வீட்டுல என்ன சொன்னாங்க? தம்பி என்ன சொல்லுவா, நான் இருக்கேன்கா உனக்கு, நீ வீட்டுக்கு வா, அப்படி இப்படின்னா பாப்போம் அப்படின்னு. அம்மாடி, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சிருந்தா அப்பாவுக்கு தெரியும், இதெல்லாம் எதுன்னு அப்பாவுக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் அத பண்ணிரவே இத பண்ணிரவேன்னு மிரட்டறீங்க எல்லாரத்தையும், இங்க மட்டும் ஒண்ணு தெரியலன்றீங்க. அப்பாவுக்கு தெரிஞ்ச வேலைய கேட்டா செய்யலாம் சொல்லலாம், இது எதுவுமே தெரியாததெல்லாம் பண்ணு பண்ணுனா எப்படி? நீங்க என்ன அடிக்கடி தேவதை தேவதைன்னு சொல்றீங்க, அப்ப இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும் தேவதைக்கு? என் தங்கத்துக்கு இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், இருந்தாலும் இதான் தெரியாது இல்லமா? சொல்லிட்டேன்ல, இனிமே பாரு அப்பா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நாளைக்கு எத்தனை பேர்மா வராங்க சமைக்கிறதுக்கு? ஏன் நான் நல்லா சமைக்க மாட்டேனா? பாத்தியா அப்பாவை வாடுற பாத்தியா? இல்லப்பா, நீங்க மத்த நாள்ல கூட சமைங்கப்பா, ஆனா நாளைக்கு மட்டும் வேண்டாம்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம்ப்பா, அவங்களே நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொன்னதே பெரிய விஷயம். இத நீங்க செஞ்சு கொடுத்து அவங்க இதுக்கு அப்புறம் வீட்டு பக்கமே வராத அளவுக்கு ஆளிரும்ப்பா. சரி சரி, அப்பா நான் சமைக்கல, வீட்ல அந்த வேலைக்காரமாவே வர சொல்றேன். ஆ, அப்புறம் நான் இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கப்பா. அப்பா, என் ஃப்ரெண்ட் சந்தியா உங்களுக்கு தெரியும் தானே? சந்தியா அந்த பையன் உங்க அண்ணா கூட காணாம போனானே. சூப்பர்ப்பா, எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சரி, அந்த பொண்ணுக்கு என்ன? அப்பா, அவ நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுக்கு அவங்க அம்மா அதெல்லாம் விட முடியாது, பசங்களோட எல்லாம் இங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம்ப்பா. நம்ம வீட்டுக்கு வரதுக்கு என்ன? இல்லப்பா, அவங்க வீட்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாமா, உங்கள மாதிரி இல்லையாம்ப்பா. அப்ப நான் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்ட்டா இல்ல? காமெடி பண்ணாதீங்கப்பா, நீங்க ஒரு காமெடி பீஸ். இங்க இம்புட்டு தூரம் பேசுறல்ல, போற வீட்டுல பாரு எப்படி மாமனார் மாமியெல்லாம் அமையறாங்கன்னு, அப்ப தெரியும் இந்த அப்பாவோட அருமை என்னன்னு. நீ சுற்றுவாருன்னு சொல்லணும், என்ன தோசை சுட கூப்பிட்டு போறாங்க. சந்தியா வீட்டுல நீங்க போன் பண்ணி பேசினா அனுப்புவாங்களாம்ப்பா, எனக்காக பேசுறீங்களா? மாடி, இப்ப மணி ஆயி போச்சு, நான் நைட் டியூட்டி வேற போகணும், நாளைக்கு பேசலாமா? நாளைக்கு தான் அவங்க வருவாங்க, இப்ப சொன்னாதானே நாளைக்கு அனுப்புவாங்க. போன் எடுத்துட்டு வரேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசுங்கப்பா. ஏ மாடி, அப்பாவுக்கு டைம் ஆயிடுச்சுடாமா. எனக்காக பேசுறீங்களா பேச மாட்டீங்களா? ஷோ, சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரிம்மா, பேசுறேன். சரி அப்ப ஓகே, நான் வருங்க, நான் போயிட்டு போன் எடுத்துட்டு வரேன், நீங்களும் கிளம்புங்க, ரெண்டு வார்த்தை மட்டும் பேசுங்க, அப்புறம் அவங்க வீட்டுல அனுப்பிடுவாங்க. சரி சரி சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் முகமது ஜாசிம், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க நீடோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.